வணக்கம். புதுச்சேரி புறநகர் பகுதியான பாகூர் முழுவதும் தொடர் கனமழை காரணமாக பெரிதும் முடங்கியது. சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக மிக மிக கனமழை புதுவை முழுவதும் பெய்தது. இதனால் மாநகர் மற்றும் கிராமப் பகுதிகளில் வெள்ள நீர் அதிக அளவு சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. மோட்டார்கள் மூலம் அரசு துறையினர் ஆங்காங்கே மழை நீரை வெளியேற்றி வருகின்றனர். புதுவையை பொறுத்தவரை கிராமப் பகுதிகளில் 1000 ஏக்கர் நிலங்கள் முற்றிலும் சேதமடைந்தது. குறிப்பாக புதுச்சேரி வேளாண் களஞ்சியமாக இருக்கும் பாகூர் பகுதிகள் முழுவதும் மழைநீர் வெள்ளத்தில் மூழ்கியது. மேலும் அங்குள்ள சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட குடிசை மற்றும் கல்வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் பல்வேறு வீடுகளில் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் முடியாதவர்கள் முதல் தளத்தில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி அரசு துறை உயர் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கனமழையால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள பாகூர் பகுதிக்கு அதிக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுவை மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால் போன்ற நகர் மற்றும் கிராம பகுதிகளில் அதிக அளவிலான மழை இந்த முறை பெய்துள்ளது. குறிப்பாக புதுவையில் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை அளவு பதிவாகியுள்ளது. இதுபோன்ற ஒரு கனமழை நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது பெய்துள்ளது. புதுச்சேரியில் ஆரியபாளைய மேம்பாலம் உள்ளிட்ட பல பாலங்கள், சாலைகள் வெள்ள நீரில் மூழ்கியது. இதுவரை கனமழை காரணமாக ஒருவர் பலியாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. மேலும் 100-க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் இந்த மழை காரணமாக முற்றிலும் சேதமடைந்துள்ளது. 100-க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இந்த மழை காரணமாக இறந்துள்ளதாகவும் அரசு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுவை மாநில பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பல கிராமங்கள் நீரில் மூழ்கியதாக தெரிகிறது. மேலும் 5,000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆகவே மற்ற பகுதிகளுக்கு வழங்குவது போல் இல்லாமல் பாகூர் தொகுதி மக்களுக்கு கூடுதல் நிவாரணத் தொகையை அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அத்தொகுதி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் உலக மீனவர் தினம் நடு ஆற்றில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் முழுவதும் உலக மீனவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட யானாம் பிராந்தியத்தில் மீனவர்கள் உலக மீனவர்கள் தினத்தை விமர்சையாக கொண்டாடினர். இந்த முறை யானம் மீனவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையில் கௌதமி கோதாவரி ஆற்றில் படகுகளில் சென்று உலக மீனவர் தினத்தை கொண்டாடினர். அப்போது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் உருவப்படங்கள் பொருந்திய படகுகளில் யானம் மீனவர்கள் இந்த விழாவை கொண்டாடினர். முதலமைச்சர் ரங்கசாமி உருவப்படம் பொருத்தப்பட்ட படகுகள் கடலில் வட்டமடித்து கொண்டு வந்தது அந்த பகுதி மக்களை வியப்படைய செய்தது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் தற்போது உயிரோடு இருப்பதாக புதுச்சேரி போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். புதுவை சங்கராபரணி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நபரை மீட்பதற்காக தீயணைப்புத் துறையினர் அனுப்பிய லைஃப் பாய் எனப்படும் காற்றடைத்த வட்ட வடிவ ஆரஞ்சு நிற பலூன் நவீன்குமார் மற்றும் ராஜ் ட்ரோன் உதவியுடன் திருக்காஞ்சி கோவில் அருகில் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் போலீசார் அவரை மீட்க முயற்சி செய்த போது லைஃப் பாய் உடன் அவர் அடித்துச் செல்லப்பட்டது தெரிய வந்தது. மேற்படி நபர் அந்த லைஃப் பாய் உதவியுடன் கரையேறி இருக்க வாய்ப்பு இருப்பதாக போலீசார் கருதினர். பின்னர் ட்ரோன் உதவியுடன் மிதவை கிடந்த இடத்தின் அருகில் உள்ள வீடு விசாரிக்கும் போது இரவு 9 மணியளவில் ஒருவர் ஆற்றில் வழுக்கி விழுந்து விட்டதாகவும் மேலும் அங்கிருந்த ஒருவரிடம் தொலைபேசியை வாங்கி யாருக்கோ பேசிவிட்டு அந்த நபர் சென்றுள்ளார் என்றும் தெரிய வந்தது. இந்த தகவலை அடுத்து போலீசார் அந்த அலைபேசி எண்ணை கண்டுபிடித்து அதன் மூலமாக ஆற்றில் விழுந்த நபர் யார் என்பதை விசாரித்து உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை தற்போது கண்டுபிடித்துள்ளனர். நேற்று நான் வெளியனூர் போயிட்டு வரும்போது அந்த பாலத்தில் நின்று தண்ணி போகிறத பார்த்துருந்தேன். பார்த்துட்டு யூரின் போகிறதுக்காக இந்த பக்கம் போய் அந்த சருவில் நின்னால் அது சரிக்கு என்னை உள்ள தள்ளிடுது. ஆற்றுல அடிச்சுட்டு போய் ஒரு முள் போதாரில் போய் மாட்டிக்கினேன். அந்த முள் போதாரை பிடிச்சிட்டு கத்தனா மேலேருந்து பார்த்தவங்க 2-3 பேர் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்காக எதை இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னாங்க. அப்பொழுது வந்து ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து கயிறு டியூப்லாம் போட்டு என்னை இழுத்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் கிட்ட வரும்போது கயிறு அறுத்துக்கிச்சு. கயிறு அறுத்துக்கிட்டு மறுபடியும் நான் அடிச்சுக்கிட்டு போனேன். அந்த கயிறுலாம் மறுபடியும் முள்ளில் மாட்டி அங்கங்கே சுற்றி சுற்றி இழுத்துது. அதுக்கப்புறம் என்னை வலிச்சு வலிச்சு அடிச்சது அந்த கயிறை
அவுத்து விட்டு அந்த டியூப் மேலே எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். அப்புறம் ஏதாவது ஒரு கரப்பாக்கமாக போவோம்னு சொல்லிட்டு நான் உதச்சி அப்படியே போனதில் இந்த திருக்காஞ்சி கோயில் பக்கமாக போய் என்னை ஒதுக்கி விட்டுது. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஒரு 9 மணி இருக்கும். அங்கேருந்து எழுந்து அந்த டியூப் திருக்காஞ்சி ஆற்றுல ஓரமாக வந்து அப்புறம் எழுந்து எனக்கு ஒரு மயக்கமாக இருந்தது. சரி அந்த இடத்துல தேடுவாங்களா என்ன தெரியல. நான் எழுந்து அப்படியே வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். என்ன அந்த இடத்துல தேடிருக்காங்கன்னு தெரியல. நான் வந்துட்டேன், எனக்கு அது தெரியாது. ஆனால் என்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் முயற்சி பண்ணால் எல்லாருக்கும் பயசு போலீஸ்காரங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். என்னை இவ்வளோ நேரம் தேடுறாங்கன்றது எனக்கு தெரியாது. எல்லாரும் சரி, நான் இவ்வளோ சிரமம் கொடுத்தது என்னை மன்னிச்சிருங்க. இயற்கை பேரிடர் சமயத்தில் பொதுமக்களை வைத்து அரசியல் செய்வதை நாராயணசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமை கழகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியதாவது, வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து விவசாய பெருமக்களின் வருமானத்தை பெருக்கவும் சிறு விவசாயிகள் பயன்பெறவும் 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதில் உள்ள நல்ல அம்சங்களை தொடர் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு புரிய வைக்க முடியாததால் இந்த சட்டங்களை திரும்ப பெறுவதாக பாரத பிரதமர் அறிவித்துள்ளார். விவசாய மக்களின் எண்ணத்திற்கு மதிப்பளித்து இச்சட்டங்களை திரும்ப பெற்றதன் மூலம் சிறந்த ஜனநாயக தலைவராக பாரத பிரதமர் திகழ்கிறார். பாரத பிரதமரின் இந்த அறிவிப்பை வரவேற்று கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் OPS, கழக இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் EPS ஆகியோர்களின் எண்ணத்திற்கேற்ப புதுச்சேரி அதிமுக பிரதமரின் அறிவிப்பை வரவேற்கிறது. அதேபோன்று குறைந்தபட்ச ஆதார விலையின் மூலம் விவசாயிகள் பயன்பெற குழு அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பு பாராட்டிற்குரியது. புதுச்சேரியில் கடந்த காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் செய்ய முடியாததை தற்போதைய தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சியின் முதலமைச்சர் ரங்கசாமி செய்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறார். தற்போதைய பெருமழையில் பாதிக்கப்பட்ட மாநிலத்தில் உள்ள 165,000 சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என ரங்கசாமி அறிவித்துள்ளார். அதற்காக சுமார் 85 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது. அதேபோன்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெறும் விதத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டது. இதனால் அரசுக்கு கூடுதல் செலவாகும். எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தும் போது அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படுவது இயற்கையான ஒன்றுதான். அதற்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் இருப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அழகல்ல. இதனால்தான் கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி தனக்குத்தானே பயந்து கொண்டு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் சென்று விட்டார். அவரது கடந்த கால ஆட்சியில் செயல்படாமல் விட்டதை சரி செய்வதே தற்போதைய ஆட்சிக்கு பெரிய விஷயமாக தற்போது உள்ளது. இதை எப்போதும் மூடி மறைக்கின்ற விதத்தில் மத்திய அரசு நமக்கு போதிய நிதி வழங்கவில்லை என்றால் அரசு திவாலாகிவிடும் என பயமுறுத்துகிறார். காங்கிரஸ் துணையோடு கூட்டணி அமைத்து தமிழகத்தில் உள்ள திமுக அரசு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித நிவாரணமும் வழங்காத நிலையில் புதுச்சேரி அரசு சிவப்பட்டைதாரர்களுக்கு அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் 5,000 ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதை வரவேற்க மனமில்லாத நாராயணசாமி பெருமழை சமயத்தில் வீண் பொய் அரசியல் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்படும் மக்களை வைத்து அரசியல் செய்வது நாகரிகமான அரசியல் இல்லை என்பதை காங்கிரசும் திமுக உணர வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் நிருபர்களிடம் தெரிவித்தார். இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பெய்து வருகின்ற இந்த மழையை விட கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் அதிகப்படியான மழை பெஞ்சது. அப்ப அவர் இந்த ஆட்சியில் வந்து 2,000 ரூபாய் கூட ஒழுங்காக கொடுக்காத முதலமைச்சர் தான் இவர். யாரு? நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. 2,000 ரூபாய் கூட கொடுக்காதவர் இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுங்கன்றார். இந்த மாதிரி வந்து ஒரு வந்து நல்ல திறமைசாலி, 5 ஆண்டுகாலம் முதலமைச்சராக இருந்துக்கிறாரு, சென்ட்ரலில் அமைச்சராக இருந்துக்கிறாரு, இணையமைச்சராக, அப்படிப்பட்டவர் வந்து ஒரு தாழ்வு நிலை அரசியலை வந்து மனதில் கொண்டு அவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து பேசுவதை தயவு செய்து நிறுத்தும். காங்கிரஸ் கூட்டணியோட ஆட்சியில் அமைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எந்த குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிங்கிள் நாயாக பேசா கூட இன்னை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிவிக்கவில்லை. இதெல்லாம் வந்து மனதில் கொண்டு திமுகவும் காங்கிரஸும் இந்த பெருமழையை வைத்து அரசு செய்வதை தயவு செய்து நிறுத்திக்கணும். மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இல்லை உதவி செய்யப்பட்டுன போங்க. ஒரு அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கையில் அரசுக்கு துணையானாச்சும் இருக்கணும்.
புதுவை வில்லியனூர் பகுதியில் மாநில பாஜக செயற்குழு கூட்டம் மேலிட தலைவர் மாநில தலைவர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் வில்லியனூர் கோபாலசாமி நாயக்கர் திருமண மஹாலில் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உணவு வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், அசோக் பாபு, ராமலிங்கம், வெங்கடேசன், கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் இந்த கூட்டத்தில் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு புதுவை திருபுவனை பகுதி மக்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அங்காளன் உணவு வழங்கினார். புதுவை திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். அவ்வகையில் குறிப்பிட்ட கிராம பகுதிகளுக்கு, அதாவது மதகடிப்பட்டு பேட், திருபுவனை சின்னப்பேட், வாய்க்கால் தெரு, சிலோன் கோட்ரஸ், திருவாண்டார் கோவில் சின்னப்பேட், திருவாண்டார் கோவில் பெரியப்பேட் ஆகிய கிராமங்களுக்கு அவர் நேரில் சென்று சுமார் 1500 நபர்களுக்கு உணவு வழங்கினார். அப்போது குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரி, வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். அப்போது உணவு வழங்கிய சட்டமன்ற உறுப்பினரும் அரசு அதிகாரிகளுக்கும் கிராம மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட புதுவை காட்டேரிக்குப்பம் இருளர் மக்களுக்கு அரிசி மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. புதுவையில் தொடர் கனமழை காரணமாக மன்னாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்ள இருளர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திமுக சார்பில் துணை அமைப்பாளர் செந்தில் குமரன், தொண்டரணி அமைப்பாளர் செந்தில் வேலன் ஆகியோர் கனமழையால் பாதிக்கப்பட்ட இருளர் மக்களுக்கு அரிசி மற்றும் உணவு வழங்கினார். இதில் திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கனமழை காரணமாக நகர பகுதிகளில் அதிக அளவில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி முழுவதும் தீபாவளிக்கு முன்னதாகவே தொடர் மழை பெய்ய தொடங்கியது. கடந்த ஒரு வாரமாக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் மாநகர பகுதிகளில் முக்கியமாக இந்திரா காந்தி சதுக்கம், 100 அடி சாலை, பாவாணர் நகர், ஜவஹர் நகர், அண்ணா நகர், டிஆர் நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், 45 அடி சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை வெள்ளம் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பாகூர், மடுகரை, மதகடிப்பட்டு, நெட்டப்பாக்கம், தவளக்குப்பம் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் பெருமழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்தது. பல 1000 ஏக்கர் நிலங்களும் சேதமானது. பாகூர் பகுதியில் மட்டும் 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் வெள்ளம் புகுந்ததால் பெரும் சிரமம் ஏற்பட்டது. புதுச்சேரி ஆரியபாளையம் மேம்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. கிராம பகுதிகளில் உள்ள சாலைகள் வெள்ளம் காரணமாக உடைந்தது. மீண்டும் மீண்டும் கனமழை நீடித்து வருவதால் புதுச்சேரி நகர பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி அரசானது மக்களை பாதுகாத்து மீட்பு மையங்களில் தங்க வைக்கும் ஏற்பாடுகளை விரைவுபடுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பிரதான சாலை சுல்தான்பேட்டையில் ஒரு கும்பல் மது குடித்துவிட்டு ரகளை செய்வதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு விரைந்து சென்று மது போதையில் ரகளை செய்த கும்பலை கண்டித்து அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் போலீசாரை தகாத வார்த்தையில் பேசி சட்டையை பிடித்து தள்ளிவிட்டதாக தெரிகிறது. இதனால் விவகாரம் விபரீதமானதை தொடர்ந்து கூடுதல் போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். இதையடுத்து ரகளை செய்த கும்பலை போலீசார் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் அவர்கள் கொம்பாக்கம் பேட்டைச் சேர்ந்த காந்திதாசன், உத்திரவேலு, ராம்குமார், ராஜீவ் காந்தி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 4 பேரையும் புதுச்சேரி வில்லியனூர் போலீசார் கைது செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 32 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 11 நபர்களுக்கும், காரைக்காலில் 17 நபர்களுக்கும், ஏனாமில் 2 நபர்களுக்கும், மாஹேவில் 2 நபர்களுக்கும் என மொத்தம் 32 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
கொரோனா தொற்றால் புதுச்சேரியில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1870 ஆக உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் தற்போது 323 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,26,470 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,28,663 நபர்கள் புதுவையில் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.